அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் உலக யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நமது திருப்பூர் பட்டயக்கணக்காளர் திருப்பூர் கிளையின் சார்பாக நடைபெறும் இந்த உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமது கிளையின் தலைவர் சிஏகே முருகேசன் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி செந்தில். அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க, அந்த வகையில் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த யோகா வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு இதாக இருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தேன். என்னென்னா, இந்த 500 பக்கத்தில் ஒரு வயதான தம்பதி, அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 71 வயசு, அவங்க அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 65 வயசு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 16 வருடமாக வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன்னா, அதுக்கு வந்து யோகா மற்றும் மூச்சு பயிற்சி தியானம் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிற, வேற எதுவுமே பண்ணல, அதனால வந்து மருத்துவமனை பக்கமே போனதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த யோகாவினுடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவாகட்டும், தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாகட்டும், இந்த யோகாவை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்களும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் நமது கிளையின் சார்பாக இன்னைக்கு யோகா சர்வதேச யோகா தினத்தின் முன்னிட்டு நமது கிளைக்கு விளக்க உரையாற்ற வந்திருக்கும் திரு மதன்குமார் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்டிருந்து இது விருது பெற்றிருக்கிறார். அவரை நமது கிளையின் சார்பாக வரவேற்கிறோம். அதே போல சிறப்பு விருந்தினர்கள் நமது கிளையின் முன்னாள் தலைவர் திரு ஆர் எம் செந்தில்குமார் அவர்களையும், திரு நமது உறுப்பினர் திரு ஜி எம் மனோகரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல நமது கிளையின் உறுப்பினர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிற்கு வரவேற்று இதில் பங்கு பெற்று சிறப்பு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி திரு கே முருகேசன் அவர்களே. அடுத்ததாக யோகாவுடன் இணைந்திருங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற நமது கிளையின் உறுப்பினர், மூத்த உறுப்பினர் சிஏ ஜி எம் மனோகரன், எம்ஏ எம்ஃபில் இன் யோகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அறிப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னை தந்தை ஆசானை வணங்கியும் சுட்சுமமாக இருந்து இந்த நாள் நிகழ்ச்சிகள் முழுவதையும் நடத்தி கொடுப்பீர்களாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இந்த யோகா தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிறப்பாக சொல்லுவாங்க, ஊருக்கு உழைத்தல் யோகம் என்பதுதான் நம்ம பழமொழி. யார் யார் ஊருக்காக உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே யோகசாலிகள் அப்படிம்பாங்க. இன்னைக்கு பார்த்தா நீ சிறப்பாக நம்ம திருப்பூர் கிளை தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், உறுப்பினர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் இணைந்திருக்கிறார்கள். இதுதான் நம்மளுக்கு யோகான்னு சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்லும், ஊருக்கு உழைத்தல் யோகம்ங்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 7வது உலக யோகா தினம். மோடி அவர்கள் ஐநா சபையில கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்னைக்கு 21 ஜூன் அந்த தேதியை உலக யோகா தினங்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் அதிகபட்ச பகல் நாள். பகல் இரவு சமமாக இல்லாம கொஞ்சம் அதிகமான பகல், அதிகம் கம்மியாக இரவு, அதிகமாக இரவு பகல் மாறி மாறி வரும். அது விஷயத்தில் இன்னைக்கு ஜூன் 21 தான் அதிகமான பகல் கொண்ட தினம். அதே டிசம்பர் 22 பார்த்தீங்கன்னா அதிகமான இரவும் கம்மியான பகலும் இருக்கும். இது பூமி சுழல்வதனால சூரியனுக்கு அருகில் வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்மளுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 7வது உலகத்தை ஐநா சபைகள் கூட அறிவிச்சதுக்கு அவங்க டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகா தினம் இந்தியாவில் தான் ஆரம்பித்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வரலாற்று நின்னணிகள் வைத்து அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னா, நீங்க 2400 வருடத்திற்கு முன்னாண்டி பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிறவருக்கு முன்னாடி நம்ம யோகாங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனா அவர்கள் தான் வகுத்தும் தொகுத்தும் கொடுத்தார்கள் என்று வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அதுவும் சொல்ல போனோம்னா, அவர் வந்து பதஞ்சலி சூத்திரங்கள்ல 196 சூத்திரங்களாகவும் 4 காதைகளாகவும் சிறப்பாக வகுத்து கொடுத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா, யோகா என்பதுக்கு டெஃபினிஷன் சொல்றது யூனியன், இணைதல், உடல், மனம், உயிர், ஆன்மா, இந்த இணைப்பே யோகா என்று அவரோட முதல் காதையிலேயே அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகாக்கு அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு சிறப்பாக வைத்துக்கொள்ளும். அஷ்டாங்க யோகம்னா யமம் நியமம் சாதனை பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி என்று 8 அங்கங்களாக பிரித்து சிறப்பாக வகுத்து கொடுத்துள்ளார்கள். அது செயல் வடிவத்தில் இருப்பதனால மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்குது அப்படிங்கறக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வியாச மகிழ்ச்சி அவர்கள் சிறப்பான வியாச பாரதம் பாஷ்யம் என்று சிறப்பாக அந்த நூலை உரைநடை எழுதியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தருக்கு அப்புறம் இது ரொம்ப இந்த யோகா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க. விவேகானந்தர் அவர்கள் இது சிறப்பான உரைகள் எழுதி நிறைய பண்ணிக்கிறாங்க. இன்று நிறைய மொழிகளில் மொழிபெயர்த்து எல்லாம் உலக நாடுகள் அனைத்தும் பின்பற்றி கொண்டு வருகின்றன. இன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முஸ்லீம் நாடுகளை கூட இன்னைக்கு உலக யோகா தினங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியில பார்த்தா 60% மேற்பட்டவர்கள் யோகா இன்னைக்கு கொண்டாடி இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான இந்த யோகா வந்து இணையதற்கு இந்த தேதி இன்னைக்கு இந்த 21 ஜூனும் மகிழ்ச்சி அவர்களும் நமக்கு சிறப்பாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் ஒரு பார்த்தீங்கன்னா இந்தியா வாழ்க்கை முறையே தத்துவத்தின் அடிப்படையில் ஆனது. இந்தியாவில் வாழ்க்கை முறைகள் வந்து முதல்ல பண்டைய காலத்திலிருந்தே தத்துவங்களின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தான் அந்த இது இருக்கிறதுனால பதஞ்சலி யோகங்கள் சூத்திரங்கள் அனைத்தும் இருக்கிறதுனால இது இந்தியாவில் தான் முதன்முதலில் தோன்றி இருக்க வேண்டும் என்று எல்லா உலக அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஐசிஐ பார்த்தீங்கன்னா நம்ம 7 வருஷமும் நம்ம தொடர்ந்து நம்ம சென்ட்ரல் கவுன்சிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம சிறப்பாக யோகா வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனோம்னா இது வந்து நம்ம 2013-14 நம்ம சின்னசாமி சார் அவர்களாகவே இது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கு 2013-14 அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்ம சிஏ இன்ஸ்டியூட்ல மேலே ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் யோகாவும் ஆரம்பிச்சு ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெகுலராக ஆளுகள்லாம் வர வச்சு ஸ்போர்ட்ஸ் மாதம் ஒரு முறை நம்ம பார்த்தீங்கன்னா வேத சுப்பையா பங்காரையா நம்ம மதன்குமார் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறாங்க, பெண்களுக்கு வந்து ஜெயரத்னம் அம்மா வந்து கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்துலையுமே நாங்கள் கலந்துருக்கிறோம். இந்த எல்லா வகுப்புகளுக்கும் வந்து சிறப்பாக சின்னசாமி சார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அது என்னென்னா அதுக்கப்புறம் அதில் அந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் 8 பேர் அந்த வருஷம் பாஸ் பண்ணாங்க, இன்டர் ஃபைனலும் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷம் அந்த டிசா எக்ஸாமில் 3 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு 2013-14 எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு காந்த களத்தை உருவாக்கி உள்ளார் சின்னசாமி சார் வந்து. அதில் வந்து நிறைய யோகா மெடிடேஷன் ஸ்போர்ட்ஸு எல்லாம் லிங்க் பண்ணி நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மிகப்பெரிய காந்த களத்தை உருவாக்கி கொடுத்தார். அந்த அதுலேருந்து நம்ம பண்ண பின்னாடி வரும்போதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்ததுனால அது கொஞ்சம் இடம் சூழ்நிலைகள் சரியில்லாதனால நாம் வந்து அது நடைபெறுத்த முடியல. என்னோட வேண்டுகோள் என்னென்னா இதை தொடர்ந்து இதை யோகாங்கிறது ஒரு நாள் நிகழ்ச்சியை மட்டும் இல்லாமல் நம்ம இவர் சொன்ன மாதிரி நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி ரெகுலராக பயிற்சி பண்ணவங்களுக்கு சிறப்பான பலன்களை அணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதனால தான் என்னன்னா நம்ம என்னோட வேண்டுகோள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு காலையில் 1 மணி நேரம் ஒரு 7-8 ஆண்களுக்காகவும் மாலையில் ஒரு மணி நேரம் பெண்களுக்காகவும் ஒரு சிறப்பான ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி நம்ம ஆர்எம்எஸ் இருக்காங்க சின்னச்சாமி சார் சிவாச்சலம் சார் அது போக நம்ம வரதராஜன் நம்ம பயிற்சி ஃபுல்லாக பயிற்சி எடுத்துக்கிறாருங்க சங்கர் எடுத்துக்கிறாங்க எல்லாம் சிறப்பாக வச்சு ஒரு கமிட்டி உருவாக்கி வச்சுக்கலாம். அதுக்கான செலவுக்கு எல்லாமே ஸ்பான்சர் நிறைய கிடைக்கிற புக்குக்கோ அல்லது கிளாஸுக்கோ ஸ்பான்சர் நிறைய கிடைக்கிறாங்க. அது வார வாரம் வந்துட்டு இருந்தால் திருப்பி இதே மாதிரி மாணவர்கள் அதிக மாணவர்கள் நம்மளுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் நம்ம வகுப்பு டிசா வகுப்புகளுக்கும் அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த 24/1/2014 அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சு அதில் டிஎம்எஃப் ஹாஸ்பிட்டல் பிரபுராம் அவர்களை கூப்பிட்டு ஃபுல் டே கேம்ப் நடத்தி அன்னைக்கு ஈவினிங் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஹெட்டிங்கில் ஒரு சிறப்பான பிரபுராம் சார் வகுப்பு எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகா வகுப்புகளோட ஆரம்பமே நம்ம திருப்பூர் பிரான்ச்சு தான் சொல்லலாம். சிஎன்ஸ்ட் கூட கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க. நம்ம திருப்பூர் பிரான்ச்சை 2013-8-9 வருஷத்துக்கு முன்னாடியே சிறப்பாக ஆரம்பித்து நிறையா கேம்ப் நடத்தியிருக்கிறோம். அதுவும் நிறைய சிறப்புகள் செஞ்சுட்ருக்குறோம். இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம். ஒவ்வொரு மன்றத்தில் எல்லா வகையான மன்றங்களும் நம்மளுக்கு ஒன்று தான். இது அது பெருசு அது பெருசுன்னு இல்லை, நம்மளுக்கு குருமார்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பதஞ்சலி யோகம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது. எப்படி இந்தியா நம்ம கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது டிப்ளமோ இன் காமர்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பிஏ காமர்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பிகாம்னு கொண்டு வந்தாங்க. இப்போ காமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட படிப்புகள் இருக்குது, இன்சூரன்ஸ் பேங்கிங் இது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி படிப்புகளும் யோகம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மொழிகளில் ஒவ்வொரு ஞானிகளும் வேதாத்திரிகளும் மகரிஷிகளும் அந்தந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி
அந்தந்த நாடுகளுக்கும் அந்தந்த மாவட்டங்களுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான இதை வச்சிருக்கிறாங்க. ஆசனங்கள், பிராணாயாமங்கள், மூச்சு பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. நம்ம வேண்டுகோள் என்னன்னா, யாரோ ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் ஒன்று இணைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி உடல் வளம், மனவளம், ஹெல்த், ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் டெஃபினிஷன் அதை, வாட் இஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அண்ட் சோசியல் ஹெல்த் இஸ் கால்டு ஹெல்த்னு சொல்கிறோம். ஹெல்த்துங்கிற ஒரு டெஃபினிஷன் நம்ம உடல் மட்டும் நல்லா இருக்கிறதுன்னு சொல்லலை. ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உடல் நலம், மனவளம், நட்பு நலம், சமுதாய நலங்கள், இந்த நாலு இணைந்தது தான் ஹெல்த்னு சொல்கிறாங்க. ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெஃபினிஷனே ஹெல்த்துங்கிற கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு அவேர்னஸுக்கு இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, விழித்திரு, தனித்திரு, வீட்டிலே இரு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த கரோனா காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழமொழியாக இருக்குது. அப்போ வீட்டிலேயே இருந்துட்டு நம்ம உடலும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு யோகா தான் ரொம்ப பெட்டராக இருக்கு. மற்ற செலவு இல்லாமல் நம்ம பண்ணலாம், மற்றக்கெல்லாம் கூட நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். நம்ம வீட்டிலேயே யோகா பண்ணுறதுக்கு எந்த செலவும் இல்லை. பயிற்சி மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஸ்பான்சர்லாம் ஃப்ரீயாக நிறைய பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. அதெல்லாம் மக்கள் நல்லா பயன்படுத்தினாங்கன்னா மாணவர்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், செய்யலாம். நம்ம இந்த இன்ஸ்டியூட்டுக்கு காந்த கலத்தை நல்லா உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சிறப்பாக நாம் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்தது இன்னும் வந்து என்னென்னா, நம்ம டைம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு கடைசி ஒன்று மதன்குமார் பற்றி சொல்லணும். எனக்கு மதன்குமார் அவர்கள் எம்ஏ பிஹெச்டி பண்ணியிருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் போனோம். எனக்கு எம்ஃபில் குவாலிஃபிகேஷன் எம்ஃபில் ஸ்டூடெண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க, அவருக்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. அவர் பிஹெச்டியில் மாணவர் நலன் அப்படிங்கிற பிஹெச்டி சிறப்பாக ரிசர்ச் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு சாமுண்டிபுரம் அருவி திருக்கோயிலில் முழு நேர பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஆன்லைனில் ஜூம் கிளாஸில் சிறப்பாக யோகா கிளாஸ் நடத்து, டெய்லி பார்த்தீங்கன்னா ஜூம் நடத்துவார். அது 1000க்கு மேற்பட்டு போகிறதுனால நிறைய பேர் யூடியூப்ல இணைவாங்க. ரெகுலர் எப்போ கிளாஸ் எடுத்தாலும் ஒரு 5000 பேருக்கு மேலே தான் அவர் ஜாயின் ஆவார். அந்த அளவுக்கு மதன்குமார் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அது மட்டும் இல்லை, அவர் எல்லா வெளிநாடுகளுக்கும், அது குவைத்தில், சர்தார், சிங்கப்பூர், ஏகப்பட்ட நாட்டில் அவர் கலைஞர் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்கறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவ்வளவு சிறப்பான யோகா கிளாஸ் நடத்தியும் அதில் எம்ஏவும் பிஹெச்டியும் முடிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு சிறப்பாக நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நம்ம தயாராக இருக்கிறாருங்க. அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அவர் கேள்விகள் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து அனைவரும் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல போகிறது என்னென்னா, மகிழ்ச்சி அவர்கள், வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சொல்வார்கள், சொல்லால் மட்டும் நம்பாதே சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்லுவார். அதனால நம்ம சிந்திச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பதற்கான விடைகள் இருக்குது, அதுக்கு ஒரு எந்த விதமான நம்மளுக்கு சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யாராரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ நம்ம சிந்தித்தே தெளிவாய் எல்லா மகிழ்ச்சியும் சொல்றாங்க. அப்போ எப்பொருள் யார் கேட்டாலும் நீங்க உங்களுக்காக சிந்திச்சிங்கன்னா இந்த கண்டிப்பா நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும். ஓல்டுகள் சொல்ற மாதிரி உடல் நலத்தை பாதுகாக்கலாம், மன வளத்தை பாதுகாக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு நிர்வாகம் நம்ம மேற்கொள்ள முடியும். அனைத்து விதமான நன்மைகளும் இதில் யோகாவில் உள்ளன என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் கிளைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யோகாவை பற்றியும் அதன் முக்கியத்துவம் மற்றும் நமது கிளையில் எவ்வாறு இந்த யோகா நிகழ்ச்சிகளை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பதை பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்த ஆடிட்டர் திரு ஜி எம் மனோகரன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஏற்புரை வழங்க வருமாறு நமது கிளையின் முன்னாள் தலைவர் திரு சி ஆர் எம் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் நமது அமைப்பின் தலைவர் முருகேசன் அவர்களுக்கும், சிபி கமிட்டியின் தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கும், நண்பர் மனோகரன் அவர்களுக்கும், முன்னாள் சேர்மன் ராம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சர்வதேச யோகா தின உரை நிகழ்த்து வந்துள்ள பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம வந்து நான் ஒரு 4-5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள நான் சும்மா யோகா பற்றி ஒரு சிம்பிள் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மனோகரன் சொன்ன மாதிரி யோகான்னா, டெஃபினேஷன் ஆஃப் யோகா இஸ் யூனியன். யூனியன் அப்படின்னா ஒன்று ஒன்றோடு இணைவது அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது யோகான்னு சொல்லலாம். இல்லை இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தோட நம்ம 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 தனிப்பட்ட ஒரு உயிர் வந்து பிரபஞ்சத்தோட
இணைகிறது நம்ம யோகான்னு சொல்லலாம். அப்போ ஒன்று ஒன்று இணைதல் அப்படிங்கிறது தான் யோகா. ஒன்று ஒன்னோட இணைஞ்சு ஒன்று சேர்றது யோகா அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகா, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதை பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வடிவியல்னு சொல்லணும். நம்ம அந்த நம்ம இந்த இன்ஜினியரிங் துறை இருக்கு இல்லைங்களா, இன்ஜினியரிங் துறையில எப்படி ஒரு வடிவியல் அப்படின்னு சொல்லி ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டு படிக்கப்படுதோ அந்த மாதிரி இருந்தாதான் ஒரு கம்பெனி படுத்துதான் அவன் என்ன பண்ணுவான், இம்ப்ரூவ் பண்ணுவான். கம்பெனி இல்லையில ஈவைக்கும் தேடி போய் வாங்க வேண்டியதா இருக்குது. ஓகேவா, அப்ப என்ன ஆனா குவாலிட்டி கொஞ்சம் மாறத்தான் செய்யும். அப்போ இந்த ஜியோமெட்ரிக் அப்படின்னு சொல்ற ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரிக் வடிவியல்ல தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி வந்து பூமி வந்து தனியா அந்தரங்கத்துல சுத்திட்டு இருக்கு, ஏன் கீழே விழுகாம இருக்கு, எப்படி கோள்களோட பூமி கோள்கள் சன் சூரியன் சந்திரன் எல்லாம் இணைந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் எல்லாம் அந்தரத்துல மிதந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே பர்ஃபெக்ஷன்ல சுத்தி வருது. நீங்க பூமி சூரியனை சுத்தி நம்ம ஒரு தடவை சுத்தி வரக்கு முன்னு நாள் எடுத்துக்குது, தன்னைத்தானே சுத்திக்குது, ஒரு நாள் காலையில் இரவு வருது பகல் வருது, எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. அப்ப இது வந்து ஒரு வடிவியல் தியரி, ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனோட இந்த பூமி இயங்கிட்டு இருக்கு, பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த யோகா வந்து நீங்க இப்ப ஆசனாஸ்னு பண்றீங்க. ஆசனாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரிக் ஒரு ஸ்டேட். நம்ம வந்து ஒரு வடிவியல் தியரி, நம்ம எப்படி வந்து யோகா ஆசனங்கள் வந்து ஒரு வடிவியலை பயன்படுத்தி நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்தோட பர்ஃபெக்டா ஒன்றிணையிறது அப்படிங்கிறது தான் யோகா. நீங்க வந்து ஒரு இப்போ ஒரு பில்டிங் கட்டுறீங்க, நீங்க இயற்கை விதிக்கு மாறா இந்த புவியீர்ப்பு சக்திக்கு மாறா ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா அந்த பில்டிங்னால தாக்கு பிடிக்க முடியாது, உடஞ்சி போயிடும். ஏன்னா அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ ஒன்று சேர்ந்து எப்படி பண்றதுன்னா நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணி எப்படி பில்டிங்கை கட்டினா வந்து இடியாம இருக்கும்னு சொல்லி ஒரு வடிவியல் தியரியில பில்டிங் கட்டுறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உடம்ப வந்து இந்த பூமி பிரபஞ்சத்தினோட வடிவியலோட ஒன்றிணைந்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய உடல்நிலை மனசு எல்லாம் ஆரோக்கியமாகவும் பர்ஃபெக்டா இருக்கும். இதுதான் யோகா. அப்போ யோகாங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரிக் ஒரு வடிவியல் தியரியை பேஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவியலோட நம்மளுடைய வடிவியலை வந்து ஒன்றிணைறதுக்கான ஏற்படக்கூடிய ஆசனங்கள் தான் நம்ம யோகா ஆசனம்னு சொல்லுவோம். எப்படி வந்து வெளியே வந்து நன்றாக இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் வெல்பீயிங் இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய உள்நிலையை நல்ல முயற்சியாக பண்ணிக்கிறதுக்கு இன்னர் வெல்பீயிங்க்கு ஒரே ஒரு கருவி யோகா தான். அப்போ யோகா யார் ஒரு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுடைய இன்னர் வெல்பீயிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ இந்த 21st day வந்து ஜூன் 21st day வந்து சர்வதேச யோகா தினமாக வந்து நம்ம பாரத பிரதமர் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஐநா சபை ஒத்துக்கிட்டு இப்போ அந்த 21st day of June பண்றோம். ஏன் 21st day of June வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி வந்து சம்மர் சோலர் ஸ்டைல் வின்டர் சோலர் ஸ்டைல்னு சொல்றாங்க. சம்மர் அதாவது பூமி வந்து சூரியனை வடபுறமா ஒரு தடவை சுத்தி வரும், அப்புறம் தன்னுடைய சுழற்சியை மாத்தி மறுபடியும் இடதுபுறமா சுத்தி வரும். அப்ப இந்த ஜூன் 21st டேட்ல வரக்கூடிய ஒரு நாள் முன்ன வரலாம் வருஷம் வருஷம் நம்ம தமிழ் டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆனா ஜூன் 21st ஒரு பர்ஃபெக்ட் டே. இப்போ வந்து பூமி தன்னுடைய சுழற்சியை மாத்திக்குது. மாத்தும் போது இந்த டேட்ல நீங்க யோகா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் வந்து அடுத்த அதனுடைய பலன்கள் வந்து நம்ம டிசம்பர் மாசத்துல மறுபடியும் அது தன்னுடைய சுழற்சியை மாத்திக்கும் போது மறுபடியும் நமக்கு வந்து அதனோட பலன்கள் கிடைக்கிறது. நமக்கு அந்த யோகா நம்ம செஞ்சதனுடைய பலன்கள் வந்து ஈஸியா நம்மளை வந்தடையும். இந்த சம்மர் சுழற்சியில் பூமியினுடைய சுழற்சி வந்து இந்த டைம்ல வந்து பூமியினுடைய அதிர்வுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா சொல்றாங்க. இப்போ இந்த யோகத்தை யார ஏற்படுத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில தான் ஏற்பட்டது, கண்டிப்பா இந்தியாவில தான் ஏற்பட்டது. இந்த ஜூன் மாதம் இந்த 21st day of June அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்லி 21st day of June வந்து முதல் வந்து நம்மளுடைய முதல் யோகி நார்மலாவே கண்டிப்பா சிவபெருமான முதல் யோகியா இருந்திருக்காங்க. முதல் யோகி வந்து அவருடைய 7 சிஷ்யர் சப்த ரிஷின்னு சொல்றாங்க. அந்த 7 சிஷ்யர்களுக்கு முதல் இந்த யோகத்தை வந்து கத்துக் கொடுத்த நாள் தான் இந்த 21st day of June அப்படிங்கிறது. அது வந்து குரு பௌர்ணமின்னு வரும். இன்னும் கொஞ்சம் முன்னாள் தள்ளி முன்ன கொஞ்சம் பின்ன நம்மளுடைய தமிழ் டேட்டுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வரும். அப்போ முதல் இந்த யோக கலையை வந்து முதல் யோகி சிவபெருமான் வந்து சப்த ரிஷி 7 ரிஷிகளுக்கு கத்துக் கொடுத்தாங்க. அந்த 7 ரிஷி தான் இந்த யோக கலையை உலகம் முழுவதும் பரப்புனாங்க. அதுல வந்து இந்த 7 ரிஷியில முக்கியமான ரிஷி வந்து நமக்கு முக்கியமான ரிஷி வந்து நம்ம அகஸ்திய முனிவர். அவர் 7 ரிஷியில அவரும் ஒருத்தர். அவர் தான் வந்து இந்த யோகத்தை வந்து நம்ம சவுத் இந்தியா பூரா கொண்டு வந்து சேர்த்தவர். இங்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட யோகியா இருந்தாலும் அகஸ்திய முனிவருடைய வழி வந்தவங்க தான். இப்ப இருக்கவங்க அந்த
அப்ப அகஸ்திய முனிவர் தான் நமக்கு வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதை அகஸ்திய முனிவர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலே வந்து யோகத்தையே ஒரு ஒரு வழிமுறையா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டோம்னா உட்கார்ந்து ஒரு சமணங்கால் போட்டு ஒரு அர்த்த சித்தாசனால உட்காந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து அவர் யோக கலைக்கு அந்த பர்ஃபெக்ட் ஜியாமெட்ரிக் ப்ரொகஷன் ஆஸ்னாஸ் மாதிரியே கொண்டு வந்தார். யோ அகஸ்தியம் நீங்க அந்த காலத்துல ஒரு ட்ரெடிஷனா வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னும் தே ஆர் ஃபாலோயிங். நம்மளுடைய ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படியே வந்து ஒரு ஆசனங்களோட சேர்ந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் அகஸ்திய முனிவர் தான். ஆனா அப்போ வந்து மனோகரன் சொன்ன மாதிரி இந்த நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யோகா அப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி போகும்போது ஒரு 2000-5000 வருஷத்துக்கு முன்னால பதஞ்சலி முனிவர் வந்து இந்த யோகத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சூத்திரம் கொடுத்தாங்க. அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நீங்க எப்படியெல்லாம் ஒரு ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துட்டாங்க யோக. பதஞ்சலி முனிவர் 5000 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு த்ரெட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இந்த த்ரெட்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய திறமைக்கேற்ப பூவை கொடுத்துக்கலாம், மாலை கட்டிக்கலாம், அவங்க அவங்களுடைய திறமைக்கேற்ப அப்படி மாலை கட்டிக்கலாம். ஆனால் த்ரெட் வந்து அவங்க கொடுத்ததுதான், பதஞ்சலி முனிவர் கொடுத்ததுதான். அப்போ இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த யோகா இருக்கிறதுனாலதான் வந்து ஒரு மனிதன் வந்து இறைநிலையை அடைய முடியும். அதுக்கு முன்னால வந்து நம்ம வந்து உலகத்துல வந்து 6வது அறிவு பரிணாம வளர்ச்சியில வந்து அதிகபட்ச பரிணாம வளர்ச்சியில் அந்த உயிர் வந்து மனித உயிர் தான். மனித உயிர் எப்படி ஒரு முக்தியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி மற்ற உயிர்களுக்கு அந்த முக்தி அடைய முடியாது, மனித உயிர் தான் அடைய முடியும். அதுக்கு மெயின் ரீசன் யோகா தான். இந்த யோக சூத்திரத்தை வந்து யோகா வந்து நமக்கு வந்து முதலாவது யோகி நமக்கு ஆதி சிவபெருமான் வந்து இந்த சப்தரிஷி கொடுத்து சப்தரிஷி மூலமா நம்ம எல்லாம் கத்துக்கிறோம். அதனால இந்த யோகா வந்து நம்ம நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கவங்க யோகா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட இன்னைக்கு இந்த பேண்டமிக்ல வந்து அஃபெக்ட் ஆகி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யோகா செஞ்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு இந்த COVID-19 வைரஸ் வந்தப்போ பெரிய பாதிப்பு இல்லாம ஈஸியா வெளியே வந்துட்டாங்க. ஒரு 5 days 4 days எனக்கு தெரிஞ்சு இந்த யோகா பண்றவங்க எல்லாம் ஹோம் குவாரண்டைன் தான், ஹாஸ்பிட்டல் கூட போல. அப்ப இந்த யோகா வந்து ஒரு இன்னர் வெல்பீயிங் எவ்வளவு அருமையா இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து நாம எல்லாரும் நீங்க உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தா சாமின்னு சொல்லி யோகா பண்ணிக்கலாம். இறை நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை நம்மளுடைய வெல்பீயிங் இன்னர் வெல்பீயிங்க்கு யோகா அப்படிங்கிறது. நீங்க இறை நம்பிக்கைக்கும் யோகாக்கும் சம்மந்தம் இல்லை. யாரா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இறை நம்பிக்கை தள்ளி வச்சிருங்க, யோகாவை கத்துக்குங்க, நம்ம ஆரோக்கியமா வாழலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. யோகாவின் வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து சிறப்பாக எடுத்துரைத்த ஏற்புரை வழங்கிய நமது கிளையின் முன்னாள் தலைவர் சி ஆர் எம் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அதற்கு முன்பாக ஒரு சிறு விண்ணப்பம். ஒரு சில உறுப்பினர்கள் உங்களுடைய ஆடியோவை மியூட் செய்யாமல் உள்ளீர்கள், தயவு கூர்ந்து அதை மியூட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக யோகா பற்றிய விளக்கம் மற்றும் பயிற்சிகளை நமக்கு அளிக்க சிறப்பு விருந்தினராக வந்துள்ள பேராசிரியர் கே மதன்குமார் எம்ஏ பிஹெச்டி இன் யோகா பயிற்சியாளர் அப்துல் கலாம் அவர்களிடம் விருது பெற்றவர். ஸோ ஐயா அவர்களை விளக்க உரை மற்றும் பயிற்சி உரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கிளியரா வீடியோ தெரியுதுங்களாங்க ஐயா? தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க. வீடியோ மட்டும் ஸ்பாட்லைட் கொடுத்துருங்க ஐயா, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான். தெரியுதுங்க, தெரியுதுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும்
உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். இந்த ஒரு தெய்வீகமான நிகழ்விற்கு வாய்ப்பினை வழங்கியுள்ள ஜி எம் மனோகரன் ஐயா அவர்கள் பேராசிரியர், உலக சமுதாய சேவா சங்கம் ஐயா அவர்கள் துவங்கி அனைத்து உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சுங்க, மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணுங்க. வாழ்வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பர்களே. அனைவருக்கும் இனிய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஆடிட்டர்ஸ் எல்லாமே கணக்கு வழக்கு தான் பேசுவாங்கன்னு நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் கேட்ட ஒரு இரண்டு உரைகளுமே, அதாவது அவங்க எவ்வளவு யோகத்துறையில் ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் இந்த இரண்டு இறை அன்பர்கள் பேசியிருக்கிறார்கள். மிக அற்புதமாக அந்த யோக கலையினுடைய இன்றைய தினத்தினுடைய முக்கியத்துவத்தை, யோக கலையினுடைய முக்கியத்துவத்தை மிக சிறப்பாக எடுத்து சொல்லி என்னுடைய பணியை ஒரு 50% அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இருவருக்கும் ஐயா அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை நாம் இன்று தெரிவித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சரி, இப்போ இந்த உலக யோகா தினம் ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, ஒவ்வொரு சிறப்பு நாள்களையுமே நாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அதை நினைவு கூறுதல். ஒரு சுதந்திர தினம் நாம் கொண்டாடுகின்றோம். எவ்வளவோ பேர் உடல் மனம் உயிர் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் வழியில் நடப்பதற்கு, அவருடைய மேன்மைகளை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அன்றைய தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். அதுபோல இந்த யோக கலை, ஆயக்கலைகள் மொத்தம் 64 என்பார்கள். அந்த 64 முதல் கலை யோகக்கலை. ஏன் அதற்கு முதல் இடத்தை நம் முன்னோர்கள் கொடுத்தார்கள் என்றால், இப்ப மனித வாழ்க்கையில கலை என்பது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களை வாழ்க்கையினுடைய வளங்களாக மாற்றிக்கொண்டு மனிதன் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் இந்த கலைகள் நமக்கு உதவுகின்றன. உதாரணமாக சமையல் கலை எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்படியே சாப்பிட்டு இருந்தோம், நெருப்பை கண்டறிந்து பின் சமையல் கலையை நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு விதவிதமான உணவுகளை மிக அற்புதமாக நாம் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இயற்கையில் இருக்கிற வளங்களை வாழ்க்கையினுடைய வளமாக மாற்றிக்கொள்வதற்கான விஷயம் வந்து கலை. இப்போ அங்க எங்க மயில்களுடைய நடனம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ அதையெல்லாம் தொகுத்து வந்தது தான் ஆடல் கலைன்னு சொல்றாங்க. குயில்களினுடைய பாட்டு, இயற்கையில பறவைகளுடைய பாட்டை கேட்டு நாம் கண்டுபிடித்த விஷயம்தான் பாடல் கலைன்னு சொல்றோம். இப்ப ஆடல் கலை செய்யும் பொழுது உடல் நலம் மனவளம் வருகிறது, குறிப்பாக பரதத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாடல் கலை அந்த சங்கீதத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ளும் பொழுது உடம்பில் இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் இயக்கம் பெற்று உடல் நலமும் மனநலமும் கிடைக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த கலைகளுடைய நோக்கம் என்னன்னா, இன்க்ளூடிங் விஞ்ஞானம் வரைக்கும் மனிதனுடைய பணிகளை குறைத்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நீக்கி அவர்களை மகிழ்ச்சியாக வாழ செய்ய வேண்டியதுதான் கலைகளினுடைய நோக்கம். அதுல மிக குறிப்பாக எந்த கலைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு நம் முன்னோர்கள் பார்த்த பொழுது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கலை தான் இந்த யோகக்கலை. இப்ப மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய கலையை முதல் கலையாக நம் முன்னோர்கள் வைத்தார்கள். ஐயா அவர்கள் கூறியது போல இந்த யோகம் என்பது நாம் இது ஒரு 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 மதத்திலிருந்து தோன்றியது அப்படிங்கிறங்காட்டி இது மதம் சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு மருத்துவம் எப்படி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவோ
மருத்துவங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொது. அது போல இந்த யோகம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். இதுல ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, இந்த யோகக்கலையை எந்த மகான் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் உலக மக்கள் அனைவருக்கும் தான் கொடுக்குறாங்க. அதாவது பைபிள் கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, உலக மக்களுக்காக. இந்த கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். குரான் கொடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்காக அல்ல, உலக மக்களுக்காக. இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களே இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டோம். அது என்ன ஒரு இது, நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அதாவது மகான்கள் உலக மக்கள் அனைவரையும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த மக்கள் அதனுடைய அடிப்படை புரிந்து கொள்ளாம விலகி 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 நிற்கிறார். இப்ப அதுதான் இருக்கிற விஷயம். இப்பவுமே கூட நாங்க இருக்கிறது வாழ்க வளமுடன், ஒருத்தங்க ஆர்ட் ஆஃப் லிவிங், ஒருத்தங்க ஜக்கி வாசுதேவையா, எல்லாம் பர்பஸ் ஒண்ணுதான். மகரிஷி சொல்றாங்க, புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர் பொது நோக்கில் கவிப்புடைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ் நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள். இந்த நித்தியமான இறைவனை ஐயா அவங்க சொன்னது மாதிரி இயற்கையை பிரபஞ்ச சக்தியை உணர்ந்த ஞானியர்கள், நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் நீங்க பண்ணினீங்கன்னா அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தா இருக்க காரணம். இதான் மகரிஷியோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மகரிஷி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு செய்யலீங்க. அவரே சொல்றாரு, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அவங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஐயா சொன்னாங்க சப்த ரிஷிகள், அகஸ்தியர், சித்தர்கள், சரியா, மகான்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஆனா அவங்க சொல்வதற்கு ஓமை காட்ட முடியல அந்த காலத்துல. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்றார். நான் ஒண்ணும் பெருசா கண்டுபிடிக்கலப்பா, நான் கொஞ்சம் விஞ்ஞான யுகத்துல பிறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க கொஞ்சம் விஞ்ஞானம் இல்லாத காலத்துல பிறந்திருக்காங்க, அதை சொல்ல முடியல, அவ்வளவுதான் விஷயம். ஆனா எல்லாமே எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப எல்லா மகான்களினுடைய நோக்கம், எல்லா மதங்களினுடைய நோக்கம், எல்லா ஆன்மீக அமைப்புகளினுடைய நோக்கம் ஒன்றுதான், மனிதன் மகிழ்ச்சியாக வாழணும். சரி, நமக்கு எதுல பிரச்சனை வருதுங்க? மகரிஷி சொல்றாரு, நமக்கு ரெண்டே விஷயம்தான் பிரச்சனை. ஒன்னு உடல்ல பிரச்சனை, ரெண்டாவது இந்த உடலுக்குள்ள இருக்கிற மனசுல பிரச்சனை. உலகம் முழுக்க இருக்கிற 800 கோடி மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை தான், ஒண்ணு உடல் பிரச்சனை, இன்னொன்னு மனப்பிரச்சனை. பணப்பிரச்சனைங்கிறீங்களா? இந்த உடலும் மனசும் பிரச்சனை இல்லாட்டி பணப்பிரச்சனை வராது, நல்லா தொழில் செய்ய முடியும். குடும்பத்துல பிரச்சனை வராது, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் உடம்பு மனசு நல்லா இருந்தா எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? சரி, எல்லாருமே உடம்பை மனசையும் நல்லா வச்சிருக்காங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னா சொசைட்டில ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இயற்கையை நமக்கு எடுப்போமா? அப்ப அத்தனை துன்பங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மனிதனுடைய உடல் நலமும் மன வளமும் தான். இந்த ரெண்டு சரியா இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளோட பிரச்சனை எல்லாம் திங்க் பண்ணுங்க, ரெண்டே கேட்டகரிக்குள்ள வச்சிடல, ஒண்ணு உடல் பிரச்சனை, இன்னொன்னு மனப்பிரச்சனை, அவ்வளவுதான், வேற எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அப்ப மகரிஷி பாக்குறாங்க, இந்த ரெண்டை மெயினா சரி பண்ணணும். இந்த ரெண்டுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னங்க? உயிர். உயிர் தானே, உடலுக்கும் மனதிற்கும் அடிப்படை என்னங்க? உயிர். அம்மா அப்பாவோட கருமுட்டை உயிரணு ரெண்டு இணைஞ்சு அந்த உயிர் சேர்ந்துதான் இந்த உயிரா அந்த உயிரா உட்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த உயிர் நல்லா இருந்தாத்தான், எப்படி ஒரு தாவரத்துக்கு விதை நல்லா இருந்தா அந்த தாவரம் நல்லா இருக்குமோ, அது போல நமக்கு அம்மா அப்பா கொடுக்கிற உயிர் நல்லா இருந்தா அந்த குழந்தை நல்லா இருக்கு. அப்ப அந்த உயிர் ஆகிய வித்து சக்தியை மேம்படுத்துவதற்கு சித்தர்கள் கண்டுபிடிச்ச காயகல்பம். இப்ப மகரிஷி இந்த மூணு பயிற்சியை முக்கியமா சொல்றாங்க. முதல் உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுக்கு முக்கியமான விஷயம் உயிர் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் இணைந்து இயங்குபவன் தான் மனிதர். அதாவது ஒரு டிவி, கரண்ட், கேபிள், மூணு இணைஞ்சாதான் நீங்க டிவி பார்க்க முடியும். மூணுல எது ஒண்ணு கேட்டு போனாலும் டிவி பார்க்க முடியாது. டிவி இருக்கு, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, மூணு இருந்தா டிவி நீங்க அழகா பார்க்கலாம்.
டிவி தான் உங்க உடம்பு, கரண்ட் தான் நம்ம உடம்புல ஓடுற உயிர், கேபிள் தான் நம்ம மனசு. புரியுதுங்களா? அப்ப இந்த மூன்றும் இணைந்து இருந்ததுன்னா நாம மகிழ்ச்சியா வாழலாம். அப்ப மகிழ்ச்சி உடல் உயிர் மனதிற்கான அத்தனை பயிற்சிகளையும் அற்புதமா கொடுத்திருக்காங்க. ஒரு செய்தி சொல்லி நம்ம பயிற்சிக்குள்ள போலாம் நண்பர்களே. மகரிஷிட்டு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி அவர்கள் எந்த விதமான ஜாதி மத இன மொழி பேதங்களையும் கடந்து ஒரு அற்புதமான நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லா மகான்களுடைய நிலையை அதுதான், சரிதானுங்களா? மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய அமைப்பை நிறுவும் பொழுது இது உலக சமுதாய சேவா சங்கம் என்றவாறு அதை நிறுவிட்டார். எந்த ரிலீஜனையும் தொடாம, ஆனா எல்லா ரிலீஜனையும் இணைத்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து தொகுத்து உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு பயிற்சியை அவர்கள் கொடுக்கிறார்கள். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த பயிற்சிகள் அவர் பண்ண பெரிய விஷயம் என்னன்னா, மிக மிக எளிமைப்படுத்தி விட்டார். மிக மிக எளிமை பயிற்சி கற்றுக்கொண்ட அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு யோகா பிராக்டிஸ் முதல்ல முற்காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, இப்ப ஐயா அவங்க சொன்னது போல ரிஷிகள் மகான்கள் காலத்துல முற்காலத்துல ரொம்ப கடினம், மிக கடினம், யோக ஆசனங்கள் மிக கடினம், அது செய்யணும்னா எல்லாராலையும் செய்ய முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இப்ப இன்றைய காலத்துல அது எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறதுனால தன்னுடைய வாழ்நாளையே ஆராய்ச்சி களமா பயன்படுத்தி மகரிஷி அவர்கள் இந்த உடலுக்கு ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை கொடுத்தார். இந்த தியானம் பல ஆண்டுகள் போய் நம்ம செய்ய வேண்டியதை 10 நிமிடத்தில் செய்வதற்கான ஒரு எளிய முறையை வகுத்து கொடுத்தார். சித்தர்கள் கண்டறிந்த உயிருக்கான பாலுணர்வு சக்திக்கான இந்த வித்து சக்தி தான் அடிப்படைங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி பிறக்கிறதுக்கு வித்து அடிப்படையோ, அது போல வாழ்றதுக்கு அந்த வித்து அடிப்படை. வித்து சக்தி நல்லா இருந்தா உடம்பு மனசு நல்லா இருக்கும். வித்தளவு அழுத்தமுடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. வித்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா குவாலிட்டியா குவான்டிட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடலும் மனசும் நல்லா இருக்கும். அது நிறைய மகான்கள் பாடி வச்சிருக்காங்க, சித்தர்கள் பாடி வச்சிருக்காங்க, சித்த மருத்துவத்துல இருக்கு அந்த குறிப்புகள் எல்லாம். அதை ஒரு 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. எளிய முறை காயகல்பம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா போதும். அப்ப இந்த உடல் உயிர் மனதிற்கான அத்தனை பயிற்சிகளையும் எளிமைப்படுத்தி பாமர மக்களும் செய்யற அளவு கொடுத்ததுதான் மகரிஷியோட மிகப்பெரிய பியூட்டி. அதனால அவருக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, பாமர மக்களின் தத்துவ ஞானி. படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை எளியவர்கள் அனைவருக்குமான பயிற்சி. அதே போல இந்த யோக பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்குமாக பார்த்து அவங்க வடிவமைச்சார். உலகம் முழுக்க 22 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த பயிற்சி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொருந்தும்படியாக வடிவமைத்தது இது மிகப்பெரிய சிறப்பு, மாபெரும் சிறப்பு. ஏன்னா எல்லா சீதோஷன் நிலைக்கு ஒரு பயிற்சி பொருந்துமானா யோகாலேயே நிறைய பயிற்சிகளை பொருத்த முடியாது. சில சீதோஷனத்துக்கு சில விஷயங்களை பண்ணணும், மாத்தி பண்ணினீங்கன்னா எஃபெக்ட் ஆயிடும். ஆனா நம்ம பயிற்சி அப்படி அல்ல. அப்ப அந்த அளவுக்கு அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற குணம் கேரக்டர், நாமளே நினைக்கிறோம் கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு கோபம் இல்லாத நபரே கிடையாது, கவலை இல்லாத நபரே கிடையாது, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அதையும் மாற்றுவதற்கு ஏதாவது பண்ண முடியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு சொல்லுது வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன், அப்ப 2000 ஆண்டுகளா நாம வள்ளுவத்தை ஃபாலோ பண்ணல. உண்மை அதுதான், ராமாயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த சமுதாயத்திலே கற்பழிப்பு நடந்து கொண்டே இருக்கு. மகாபாரதம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மண்மேல் இருக்கக்கூடிய பற்றுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே போதனையாக இருக்கிறது, அதை சாதனையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மகரிஷியோட நோக்கம். அப்ப எல்லாவற்றையும் பயிற்சியா வடிவமைச்சார். அதே போல இந்த குணத்தை மாற்றுவதற்கும் பயிற்சி கொண்டு வந்தார். எண்ணம் போல் வாழ்வு. அப்ப எண்ணம் சரியானா சொல் சரியாகும், சொல் சரியானா செயல் சரியாகும், செயல் சரியானா பழக்கம் சரியாகும், பழக்கம் சரியானா வழக்கம் சரியாகும், வழக்கம் சரியானால் வாழ்க்கை சரி. சிம்பிள் லாஜிக், சரியா? அப்ப அந்த எண்ணத்தை முறையாக சரியாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை சரியாயிரும். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஒரு பெரிய மரம் வளர்ந்து போச்சு, அந்த மரத்தை நீங்க இப்படி வளர்த்து நிறுத்த முடியுமா?
முடியாது. ஆனா அது முளைக்கிறப்பவே நீங்க லைட்டா அப்படியே தள்ளி வச்சிங்க வச்சுங்க, முளைக்கிறப்பவே தள்ளி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படி வளர்ந்துடும், அவ்வளவுதான். அப்ப அந்த எண்ணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை. எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சிற்பி என்று சொல்கிறோம், எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்கிறோம். மகரி சொல்றாரு, எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகுங்கிறார். அவ்வளவு பவர் நம்மளோட தாட்ஸுக்கு இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு யூனிவர்ஸ், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் எதை பேசுறாங்கன்னா இந்த எண்ணத்தை தான் பேசுறாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்போ வாட்ச் யுவர் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, எண்ணம் ஆராயுதன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு, அதுதான் பியூட்டி இங்க. அதே போல பேராசை பெருநச்சம் நமக்கு நிறைய தெரியும், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து நல்லா தெரியும், ஆனா வரமானே. அப்ப ஆசை சீரமைப்பதற்கு ஒரு பயிற்சி, கோபம் வந்துட்டே இருக்கு, சினத்தை தவிர்ப்பதற்கு ஒரு பயிற்சி, பயிற்சி அன்பர்களே நான் சொல்றேன், பயிற்சி பயிற்சி பயிற்சி. சினம் தவிர்க்கன்னு சொல்றது இல்லை, எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சி. இறுதியாக கவலை ஒழித்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி, கவலை இருந்தால் அது நம்மளை ஒழிச்சிடும், அந்த கவலையை நாம ஒழிப்பதற்கான ஒரு பயிற்சி. நான் யார் என்கின்ற தத்துவம், இன்னும் நிறைய தவங்கள், பஞ்சபூத நவகிரக தவம், ஒன்பது மைய தவம், நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லா சிறப்பில எல்லாம் இயக்கக்கூடியது, இப்படி பல தவ முறைகள், தத்துவங்கள். மனிதன் என்றால் யார், அவன் எங்கிருந்து வந்தான், எதற்காக வந்தான், அவனுடைய நோக்கம் என்ன. நோக்கமே தெரியாதனால்தான் நண்பர்களே இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் நம்ம வாழ்க்கையில். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்கு என்ன நோக்கம், நான் எதற்காக பிறந்தேன், அப்ப அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. ஒரு செல்போன் வாங்கினா மேனுவல் கொடுக்குறான், இது எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாது, இது எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது. விதிகள், மனித வாழ்க்கைக்கு ஏதாவது விதிகள் இருக்கா, யோகாதான் விதிகள், நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப ஒரு அற்புதமான வாய்ப்பை மகான்கள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள், வாழையடி வாழையாக. அதை பின்பற்றுபவர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். அப்ப மகரிஷி அவர்கள் இந்த உடலை பற்றிய, உயிரை பற்றிய, மனதை பற்றிய, அதற்குள் இருக்கிற அறிவை பற்றிய, ஆன்மாவை பற்றிய, குடும்பம், சமுதாயம், இயற்கை, இறைவன், அத்தனை பற்றிய விஷயங்களையும் தெளிவாக நமக்கு போதிக்கிறார். உடல்னா என்ன, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் பற்றி தெரியாதவங்களை கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சா பயப்படுவாங்களோ, ஒரு வண்டி ஓட்ட தெரியாதவங்களை எப்படி வண்டி ஓட்ட வச்சீங்கன்னா சிரமப்படுவாங்களோ, அது போல நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியே தெரியல. இப்ப அதுதான் பிரச்சனை, நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய அறிவு நம்ம கிட்ட எவ்வளவு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் சொல்லி கொடுத்தாங்க, ஆங்கிலம் சொல்லி கொடுத்தார்கள், கணிதம் சொல்லி கொடுத்தார்கள், அறிவியல் சொல்லி கொடுத்தார்கள், சமூக அறிவியல் சொல்லி கொடுத்தார்கள், இந்த உடலை பற்றிய அறிவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களா, இந்த மனதை பற்றி சொல்லிக் கொடுத்தார்களா, எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்தக்கூடாது, உயிரை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுத்தார்களா, குடும்பத்தை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுத்தார்களா, இந்த சமுதாயம் பற்றி, இயற்கை பற்றி, இறைவன் பற்றி, இதெல்லாம் விடுபட்டு போச்சுங்கிறார். அதுதான் ஆன்மீகத்துல மகரிஷி அவர்கள் கொடுக்கின்றார்கள், எல்லா மகான்களும் மேக்ஸிமம் அதுதான் கொடுக்குறாங்க, தெரியுதாங்களா. அப்போ நம்ம ஏதோ ஒரு பயிற்சியை பற்றி கொள்வதற்காக, மீண்டும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வதற்காக இன்றைய தினத்தை நாம இங்க கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்துல எவ்வளவுதான் பேசினாலும் செயல் போல வராது இல்லைங்களா. ஒரு ஆப்பிளை பற்றி ஒரு மணி நேரம் பேசினாலும் கதவு, ஒரு மணி நேரம் ஒரு ஆப்பிளை பற்றி பேசுறேன் நான், ஆப்பிள் சாப்பிட்டா இவ்வளவு நல்லன் அவ்வளவு நல்லன்னு பேசுறோம், ஏதாவது பெரிய நன்மை வந்துருங்கிறீங்க, பெரிய நன்மை எதுவும் வராது. தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் அறிவு மூலமாக, ஆனால் ஒரு ஆப்பிள் பீஸா சாப்பிட்டீங்கன்னா வருமா வராதா, நிச்சயமாக வரும், அவ்வளவுதான். மகரிஷி என்ன சொல்றாங்க, பேச்ச நிறுத்துங்க செயலுக்கு வாங்கங்கிறாங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சுங்களா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு மிக அற்புதமான ஒரு இடத்துல நம்ம பயிற்சி செய்ய இருக்கிறோம். கீழே ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க, ஐயா அவர்கள் சொன்னது போல இந்திய வாழ்க்கை முறை ஒரு ஞான பூமியினுடைய ஞான வாழ்க்கை முறை. இங்க வாழ்ந்தவங்க எல்லாமே ஞானமா வாழ்ந்திருக்கிறாரு, அதாவது மற்ற நாடுகளுக்கு யோகாவை போதிக்கணும், இங்க யோகாவை போதிக்க வேண்டியது இல்லை, இங்க எல்லாமே யோகாதான். காலையில் நேரத்துல எந்திரிக்கிறதுல இருந்து, குளிக்கிறதுல இருந்து, கடவுள் வழிபாட்டுல இருந்து, உட்கார்ந்து சாப்பிட்றதுல இருந்து, சாப்பிட்ற உணவுல இருந்து, இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க.
நாம பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, அதை விட்டதுதான் தப்பு, வேற எதுவுமே கிடையாது. நமக்கு ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, பக்காவா இருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஜஸ்ட் ஒரு 50 to 100 இயர்ஸ்க்குள்ள அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது எப்படி சொல்றது, மேல்நிலை நாட்டு மோகமா அது என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு உடல நோய் வரல, மனதுல குழப்பங்கள் வரல, வாழ்க்கையில பெரிய சிக்கல்கள் வரல, சொசைட்டில பெரிய சிக்கல் வரல, இயற்கையில அங்க எந்த விதமான அழிவும் நடக்கல. எப்படிப்பா அவன் 100 வருஷம் நல்லா வாழ்ந்தான்? ஒண்ணு இல்லை, அவன் சேவைக்கு வாழ்ந்தான், அவ்வளவுதான், சேவைக்கு வாழ்ந்தான். இந்த ஒரு வார்த்தைக்குள் எல்லாமே முடிஞ்சது. இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்ந்தான். பறவை நேரத்துல எந்திரிக்கிறது, இவனு நேரத்துல எந்திரிச்சான். பறவை நேரத்துல உறங்குறது, இவனு நேரத்துல உறங்குனான். உயிரினங்கள் எல்லாம் பசித்தா சாப்பிடுறது, இவனும் பசித்தா சாப்பிட்டான். அதோட வேலை முடிஞ்சது. சரி, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையே ஒரு யோக வாழ்க்கை முறை. அதுக்கு உதாரணம் என்னன்னா, நான் உட்கார்ந்துருக்கிற போஸ்டர் தான். இதுக்கு பேர் சுக ஆசனம் என்று பெயர். சுகாசனமே இப்ப சுகம் இல்லாம போயிருச்சு, அந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானுங்களா? சரி அன்பர்களே, நீங்க கீழே விரிப்பு போட்டுக்கோங்க, கீழே உட்காருங்க, முயற்சி பண்ணுங்க. சார் ஒரு சிலர் என்னால் உட்கார முடியாது சார், யோகாதாரத்திலேயே உட்காருக்கு முயற்சி பண்ணுங்க, என்னதான் ஆகுது பாப்ப உட்காருக்கு முயற்சி பண்ணு. ரொம்ப பெயினான எந்திரிச்சுக்குவோம், ஒரு 5 நிமிஷம் தானே. ஏன்னா இப்படி உட்கார்ந்தாலே உங்களுக்கு உடம்புல பாதி நோய் குணமாயிருங்கிறான். அதாவது இந்த சேரு, சோஃபா இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா வீட்டுல, இதெல்லாம் தான் நம்ம நோய் உருவாக்கக்கூடிய காரணம். காசை கொடுத்து கெட்டு போறதுக்கான விஷயத்தை வாங்குறது 1 மனிதர்கள் தான். சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுட்டோம் நாம. இந்த கோரப்பாய் மிக அற்புதமான விஷயம், இதுல படுத்து பாருங்களேன், உங்க உடல்ல வலியே இருக்காது, உடல்ல உஷ்ணம் ஈக்குவலா பண்ணிடும், அற்புதமா தூக்கம் வரும். இதுக்கு ஒரு ஒரு 100 PhD கொடுக்கலாம். நம்ம கோரைப்பாயில இந்த பாயை கோரைப்புள்ள பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் இயற்கையோட இயற்கையாக இணைந்து பண்ணியிருக்காங்க. சரி, அந்த விஷயத்துல நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ டைம், ஓகே. 1, மெயின் கான்செப்ட் நுரையீரல். நுரையீரல் இதை பற்றி பயப்படவெல்லாம் வேண்டாம். சரிதானுங்களா? ஏன்னா இறைவன், இது இறைவனுடைய படைப்பு, நம்புங்க. நம்ம படைப்பு செல்போனுனா கூட ஏதாவது சித்தாப் ஆயிருமா டேமேஜ் ஆயிருமான்னு சொல்லலாம். இது இறைவனுடைய படைப்பு, மிக அற்புதமாக படைத்திருக்கிறார். ஒன்னும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதை பத்தி தெரியாதங்காட்டி பயப்படுறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது மிக அற்புதமான படைப்பு. எந்த நோய் வந்தாலும் இது தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பு. கையை அறுத்து விட்டீங்கன்னா அதுவே ஜாயிண்ட் ஆயிக்கும், எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதுவே ஒட்டிக்கும். இயற்கை, இறைவன் அப்படிதான் படைச்சிருக்கான். நம்புங்க, இந்த உடலை நம்புங்க, இறைவனை நம்புங்க. நீங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட சாப்பாடு நாம போய் டைஜஷன் பண்றது இல்லை, ஹார்ட்டை நம்ம இயக்கிறது இல்லை, லங்ஸை நம்ம இயக்கிறது இல்லை, கிட்னி நம்ம இயக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாம் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால அதுக்கு தேவை என்னன்னா, நம்பிக்கை, நேர்மறையான உணர்வு இருந்தால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி, அது கொஞ்சம் சப்போர்ட் கேட்கும். நம்ம ஆப்போசிட்டா பண்ணாம இருந்தாச்சு. அப்ப நுரையீரல்ல 2 பிரச்சனை. 1, மூச்சு காற்றை சுவாசிக்கும் பொழுது நிறைய கிருமிகள் உள்ள போகுது அப்படிங்கிறோம், ஃபர்ஸ்ட் விஷயம். 2, ஆக்சிஜனை அது சரியாக இழுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறோம். 1, கிருமிகளை வெளியேற்றணும். 2, நம்முடைய நுரையீரலுக்கு ஆக்சிஜனை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ நான் அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இப்ப நேரம் குறைவா இருக்கு. இந்த பயிற்சி உங்களுடைய ஆக்சிஜனை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும் உங்க உடலுக்கு. இந்த ஒரு 25 மூச்சு நீங்க ஒரு 5 நிமிஷம் இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா, உங்க உடலுக்கு தேவையான அத்தனை உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் பர்ஃபெக்டா கிடைச்சிடும் 1 நாளைக்கு. அப்படி ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். மகரிஷி அவர்கள் பல பிராணாயாம பயிற்சிகள், பிராணாயாமனா மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சிகளை செய்து பார்த்து அதில் இருக்கிற நன்மை எல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு 7 பயிற்சிகளாக கொடுத்திருக்கிறார்கள். நாம இன்னைக்கு ஒரு 5 பயிற்சி மட்டும் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான பயிற்சி. உங்க வீட்டுல குழந்தை இருந்தா கூட குறைவு, இப்பவே பண்ணுவாங்க, அவ்வளவு அற்புதமா எளிமையான பயிற்சி, ஒன்னும் சிரமமே இல்லை. பயிற்சி சிரமம் இல்லை, ஆனா பலன் மிக அபரிமிதமானது. சரிங்களா?
நான் அப்படியே சொல்ல நினைத்தேன், மறந்துடுவேன். முதல்ல 7 மணிக்கு வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய ப்ரோக்ராம் 10 மணிக்கு வரதான் வச்சிருக்காங்க எனக்கு. அப்ப என்னன்னா 7 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு வர்றது நல்லது, 5 மணிக்கு வர்றது அதை விட நல்லது. 7 மணிக்கு உங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், இதுக்கப்புறம் ஒரு 6-7 ப்ரோக்ராம் இருக்கு, எல்லாம் மத்தியானம் சாயங்காலம். அப்ப முதல்ல காலையில வந்த உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த யோகாவை காலையில தான் செய்யணும், அப்பதான் அது சக்தி வாய்ந்ததா இருக்கு. சரி, எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? ஃபேமிலியோட உட்காந்துக்கோங்க. வீட்டுக்காரமா சமைச்சிட்டு இருந்தாலும் வர சொல்லிருங்க. சரிதானுங்களா? 20 பேர் இல்ல, 20 ஃபேமிலி, 20 ஃபேமிலி. ஃபேமிலிக்கு 4 பேர் போட்டா 80 பேர், 100 பேர் இருக்கிறோம். சரிங்களா? ரைட். எல்லாரும் கீழே உட்காந்துட்டீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் தான், அதிக நேரம் உங்க நேரத்தை எடுத்துக்க மாட்டேன். ஒரு 5 நிமிடம், ஏன்னா இன்னைக்கு யோகா தினத்துல யோகா கத்துட்டு நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். தெரிந்தவர்கள் முழுசா செய்யுங்க. ரைட். நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த ஒரு 5 விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்க நுரையீரலுடைய கெப்பாசிட்டி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி நிறைய ஆக்சிஜன் உள்ள போகும். ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா உடல் முழுக்க உயிர் காற்று, பிராண காற்று, ஆக்சிஜன் போகும். உடல் சுறுசுறுப்பா இருக்கும், நோய்கள் எல்லாம் வெளியேறும், மூளை சக்தி பெறும், நினைவு திறன் ஓங்கும். புரியுதுங்களா? இம்யூனிட்டி பவர் ரொம்ப அற்புதமாக அதிகரிக்கும். ரைட். கோலம பயிற்சிக்கு நேரா உட்காந்துருக்கீங்க, சமணங்கள் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கோங்க, ஒண்ணு தப்பு கிடையாது. சரி, ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? உங்களோட வலது கை உள்ளங்கை தொப்புள் பகுதி நேரா வச்சுக்கோங்க. இந்த வலது கையினோட உள்ளங்கை உங்க தொப்புள்ள இருக்கணும். இந்த கை வலது கை சாப்பிட்ற கை இங்க வச்சுக்கோங்க. இந்த கை எப்பவுமே கிராஸா இருக்கும், இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. இடது கை, லெப்ட் ஹேண்ட் இருக்கா? லெப்ட் ஹேண்ட் எடுத்து இடது கை எடுத்து வலது காதை தொட்ட மாதிரி கிராஸா, இப்படி வச்சிடக்கூடாது, இப்படி வைக்கணும், கிராஸா. ஓகேங்களா? இது என்ன பர்பஸ்னா ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம நுரையீரல 1 லிட்டர் காத்து நீங்க உள்ள அனுப்புறீங்கன்னா ரெண்டு பக்கம் நுரையீரலுக்கு 6.5 லிட்டர் காத்து போகும். இப்ப நம்ம என்ன பண்ற ஒரு சின்ன டெக்னிக், ஒரு பக்கம் நுரையீரல அழுத்தி பிடிச்சுக்கிறோம், இன்னொரு பக்கம் நுரையீரல 1 லிட்டர் காத்து அனுப்புறோம். அப்ப இவ்வளவு தூரம் இந்த பலூன் பாத்தீங்கன்னா ஊது ஊத 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 அப்படியே பெருசாகுது இல்ல? ஃபர்ஸ்ட் டைம் ஊதுறப்ப கஷ்டமா இருக்கும். ரெகுலரா ஊதிட்டீங்கன்னா டக்குன்னு சல்லுன்னு விரியும் இல்ல? அது மாதிரி நம்ம நுரையீரலுடைய கெப்பாசிட்டிய இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப நம்ம ரொம்ப டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். 1 லிட்டர் காத்து கூட இழுக்கிறது இல்லை, 5 லிட்டர் காத்து இழுக்க முடியும் நம்ம நுரையீரலால ஒரு பிரீத்ல, அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கு இந்த பயிற்சி பண்ணனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஓகேங்களா? வலது கை வச்சுக்கோங்க, இடது கை வச்சுக்கோங்க. இந்த இடம் அழுத்தி பிடிச்சிருக்கணும், இங்க கேப் எதுவும் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இந்த பக்கம் நுரையீரல், வலது நுரையீரல கவனம் வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? ஒரு ஆழ்ந்த சுவாசம் 5 முறை இழுத்து விட போறோம். செய்யலாமா? Okay, start. 1, 2, மெதுவா நல்ல மூச்சு இழுங்க. வலது பக்கம் நுரையீரல கவனிங்க, அந்த சைடு மட்டும் நல்லா விரியும், ஃபுல்லா மூச்சை வெளிவிட்டுடலாம். மூச்சு ஃபுல்லா வெளியே வரணும். 3, 4, நல்லா மூச்சு உள்ள இழுக்கணும், ஃபுல்லா நுரையீரல் நம்பர் வரைக்கும் நல்லா மூச்சை முழுசா வெளிவிட்டு. 5. ஓகே, எக்ஸலண்ட். அப்படியே கையை மாத்தி வச்சுக்கோங்க, வலது கை வச்ச இடத்துல இடது கை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இப்ப வலது கைய இடது காலை தொட்ட மாதிரி வச்சுக்கோங்க, வலது பக்கம் நுரையீரல அழுத்தி பிடிச்சுக்கோங்க. நம்ம பர்பஸ் வந்து இதை அழுத்தி இருக்கணும், அதுதான் பர்பஸ். இப்ப இடது பக்கம் நுரையீரல் நல்லா விரியறத உங்களால உணர முடியும். சிம்பிள். ஓகேங்களா? தலை மட்டும் நேரா இருக்கான்னு பாத்துங்க. ஏன்னா இப்படி கை வைக்கிறப்ப தலை இப்படி போகும் இயற்கையாவே. தலை நேரா இருக்கான்னு பாத்து. ஓகே, கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, லாங் டீப் பிரீத். ஸ்டார்ட். 2, 3, 4,
எக்ஸலன்ட், சூப்பர் சூப்பர். சரி, கையை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பண்ணியிருக்கிறோம், ரெண்டு ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறோம், பத்து பிரீத் இழுத்து விட்டுருக்குறோம். தேர்ட் பொசிஷன் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தென் ரைட் ஹேண்டை கிராஸ் பண்ணி வைக்கிறோம். என்ன சார் ரெண்டு பக்கம் வச்சு அமுத்திட்டா எங்க சார் போக காத்து? பின்னாடி போகும், பின்னாடி நுரையீரலோட விரிவு நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, தென் ரைட் ஹேண்ட். இப்ப ரைட் ஹேண்ட் வைக்கிறப்ப இதுல என்ன ஒரு சின்ன இது வரும்னா, லெப்ட் ஹேண்ட் உடம்பு ஒட்டி நின்றும், இந்த லெப்ட் ஹேண்ட் மேல ரைட் ஹேண்ட் வைக்கிறங்காட்டி இந்த உடம்பு ஒட்டி அது நிக்காது, இப்படி வந்து தூக்கிட்டு தான் நிக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கம் மார்பையும் அமுத்தி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாவுக்கு வந்து ரெண்டு பக்கம் மார்பையும் அமுத்தி வச்சுட்டு இதை காலை தொட்ட மாதிரி வச்சுக்கோங்க. பர்பஸ் வந்து இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது, அழுத்தி இருக்கணும், அவ்வளவுதான். சரியாதுங்களா? இப்ப கண்ணை மூடிக்கோங்க, அஞ்சு ஆழ்ந்த சுவாசம் நல்லா இழுத்து விடுங்க. நீங்களே ஃபுல்லா இழுக்கிறீங்க, ஃபுல்லா விடுறீங்க. பின்பக்க நுரையெல்லாம் கவனிச்சு செய்யுங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துங்க. ஸ்டார்ட் 1 2 3 4 5 நல்ல மகிழ்ச்சியா உணர்ந்து இதை ஜாலியா செய்யுங்க. ஓகே, ரிலாக்ஸ். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், சூப்பர். மூணு ஸ்டேஜ் பண்ணிட்டோம், இன்னும் ரெண்டே ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிள், இதை பார்த்துக்கோங்க, செய்ய வேண்டாம். ஃபர்ஸ்ட் கையை ரெண்டே இப்படி சேர்த்துக்கோங்க. நடுவிரல் இருக்கு இல்லையா, ஹைட்டா இருக்கிற விரல், நடுவிரல், அது ரெண்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே பின்னாடி கையை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த பிடரியில ஒரு குழி மாதிரி இருக்கும் பின்னாடி, பிடரி குழின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த ஜாயின் பண்ண இடம் போய் டச் ஆகணும். ஓகேங்களா? அப்படி வச்சுட்டு ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டு கைய நல்லா விரிச்சு வச்சுக்கும். இப்ப முன்பக்க நுரையீரல் நல்லா விரியும், பார்ட் பை பார்ட்டா விரிக்கிறோம். சரிதானுங்களா? எப்படி வச்சுக்கோங்க, கையை சேர்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க, காது பொத்திட்டு கைய நல்லா விரிச்சுக்கோங்க. எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு விரிச்சுக்கோங்க. அஞ்சு ஆழ்ந்த சுவாசம், ஸ்டார்ட் 1 2 3 4 5 ஓகே, ரிலாக்ஸ், சூப்பர், எக்ஸலண்ட். ரொம்ப நாளாக இந்த பயிற்சியெல்லாம் செய்யாதங்காட்டி உடம்பு அப்படியே கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்கும், கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, சிம்பிள் தான், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, ரைட், ஃபைனல். அஞ்சாவது பொசிஷன் அதை விட ரொம்ப எளிமை. மேல் பக்க நுரையீரல் இப்போ அதிகமாக விரிவடை செய்கிறோம், அதிக காற்றை மேல் பக்க நுரையீரல் கொடுக்குறோம். அதுக்கான பொசிஷன் உங்களோட கை இருக்கு இல்லையா, கையில இந்த சுண்டு விரல், அதனுடைய ஓரத்துல விரல் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் பேர் காப்பு காய்ச்சிருக்கு. ஹெவியா வேலை செஞ்சீங்கன்னா காப்பு காய்ச்சிருக்கு. இந்த ஓரம் எங்க வந்து ஜாயின் ஆகணும்னா, இடது கை, லெப்ட் ஹேண்டு, இடது கண்ணனுடைய இந்த உள் பக்கம், இந்த உள் பக்கம் தெரியுது இல்லைங்களா, இந்த உள்ள, சரி, இந்த இடத்துல இப்படி வந்து சீட் ஆகும். ஓகே, அதற்கு மேல வலது கை அப்படியே சீட் ஆகும். ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸா இருக்கணும், இப்படி வச்சிடாதீங்க, இது கம்ஃபர்டபுளா இல்லை, இது திஸ் இஸ் கம்ஃபர்டபுள், ஐ பாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் தான் இன்னைக்கு நம்ம அதிகமா பாக்குறோம். கண்ணு வந்து இதுக்கு இப்படி வச்சீங்கன்னா கையில் இருக்கிற காந்த சக்தி கண்களுக்கு போறது நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே, ரைட், பொசிஷன் வச்சுக்கோங்க, ரிலாக்ஸா ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, நல்லா உணர்ந்து செய்யுங்க. ஐந்து ஆழ்ந்த சுவாசம், ஸ்டார்ட் 1 2 3
4 5 ஓகே ரிலாக்ஸ். இப்போ உங்க உடம்ப கவனிச்சு பாருங்க, உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி, அதிகமான ஆக்சிஜன் உள்ள கொடுத்துருக்கீங்க. உடம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஒரு அமைதியாக இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போ நுரையீரலுக்கு ஆக்சிஜன் அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான விஷயத்தை செஞ்சிட்டோம். நுரையீரலை சுத்தம் பண்றதுக்கான பயிற்சி. சரி, இப்ப நம்ம காலம் கருதி இப்ப போதும், ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் ரொம்ப அதிக பணிகள்ல கூட இருக்கலாம் ஆடிட்டர். இப்ப மணி 8:02 ஆயிருச்சு. நம்ம இன்னைக்கு இந்த 5 விஷயங்களை நம்ம கற்றுருக்குறோம். இனி வரக்கூடிய காலங்கள் ஐயா சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து இணைந்துதான் இருக்க போறோம். அப்ப இன்னும் பல பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த சுவாசத்தை சுத்த பண்ணக்கூடிய பயிற்சி, சுவாச குழாய், நுரையீரல், இது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துற பயிற்சிக்கு பேரு கபாலபதின்னு பேரு. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல ஆயிரும். அதனால நம்மளுக்கு போதும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோம், ஒண்ணு தவறு இல்லை. இந்த பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் முழுசா செய்யுங்க, மற்ற அன்பர்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதுதான் முக்கியம். நம்ம எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை விட எவ்வளவு செய்கின்றோம் என்பது முக்கியம். இதை மனசுல வச்சுக்கோம். நிறைய தெரியும் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு, ஆனா செய்யறதில் இல்லை. அப்ப தினமும் ஒரு 5 நிமிடம் என்னுடைய உடலுக்காக நான் ஒதுக்குவேன். எடுத்தோடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ். சார் இது நல்லா இருக்கு சார், இன்னும் நான் பண்ணணும், என்ன பண்ணலாம்? ஈவினிங் ஒரு டைம் பண்ணுங்க, ஈவினிங் ஒரு டைம் பண்ணுங்க. வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. அப்ப இது நல்லா நீங்க பண்ணிட்டு வர 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 மகிழ்ச்சி. அவர்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுல நுரையீரலுக்கு கொடுத்த பயிற்சியில ஒரு சில பயிற்சிகளை மட்டும் நம்ம சிம்பிளா பார்த்துருக்குறோம். இது மாதிரி எல்லா பயிற்சியும் ரொம்ப சிம்பிள் தான். வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை நீங்க முழுசா பயன்படுத்தி பயிற்சியில இணைந்து கொள்ளுங்கள். பயிற்சி எடுத்தவர்கள் இன்றிலிருந்து தொடர்ந்து செய்யுங்கள். அதுக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கலாம். நம்ம பர்த்டே அன்னைக்கெல்லாம் ஒரு சத்தியம் செய்வோம் இல்லையா, இன்றிலிருந்து நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படியே எடுப்போம். நாம இன்றிலிருந்து இந்த யோக பயிற்சிகளை தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் செய்வோம். அதன் அந்த அளவோட நம்ம முடிவு எடுத்துக்கலாம். டெய்லியும் நம்ம என்னுடைய உடலுக்காக குறைந்தது ஒரு 10 நிமிடம் நான் ஒதுக்குவேன். அதுக்கு மேல ஒதுக்குனீங்கன்னா நல்லது. இந்த மொத்த பயிற்சியுமே ஒரு 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரம் செஞ்சுட்டா உங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். இனிமேல் நோயே வராம வாழலாம். நான் ஆஸ்பத்திரி போறது நிறுத்தி 16 வருஷம் ஆச்சு. மனோரையா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படி இருக்க முடியுதுன்னா, இந்த பயிற்சி தான். நம்ம பியூட்டி ஒன்றும் இல்லை, பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கு. நீங்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, உயர்ந்த புகழோடு, இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய மெய்ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நினைந்து வணங்கி வாழ்த்தி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இதை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. இதை உங்களுக்கு தெரியும், என்னால் பிறருக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல முதல்ல நாமெல்லாம் யோகா சென்டர் போய் எடுத்தோம். இப்ப இந்த மாதிரி ஜூம் ஆன்லைன் கிளாஸ் மூலமாவே ஆழியார்ல இருந்து நேரடியாக நீங்க ஒரு மொபைல், ஒரு டேட்டா இருந்தா போதும், உங்க ஃபேமிலி முழுக்க எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்க. அது எல்லா பயிற்சியுமே வீட்டில இருந்தே நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புத வாய்ப்பு இருக்கு. அனைவரும் இந்த பயிற்சிகளை கற்று மகிழ்ச்சியாக, 100% மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி ஐயா. யோகா குறித்த விளக்கங்களை தெளிவாகவும், மேலும் இந்த கொரோனா காலகட்டத்திற்கு தகுந்த ஒரு நுரையீரல் பயிற்சியையும் எங்களுக்கு பயிற்றுத்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு 2 மணித்துளிகள் கேள்வி பதில் பகுதி. உறுப்பினர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் எதுவும் இருப்பின் ஐயா அவர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நேரம் கருதி சுருக்கமாக கேள்விகளை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மெம்பர்ஸ் ஏதாவது கேள்விகள் இருக்குதுங்களா?
வாழ்க வளமுடன். ஆடியன்ஸ் காட்டி மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்று நம்புகின்றோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு கேள்வி ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. வாழ்க வளம். வாழ்க வளம் ஐயா. நம்ம யோகா பண்றோங்க ஐயா, அப்புறம் நம்ம எதுக்கு அந்த ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்கணும்? யோகா மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லைங்க? அருமை அருமை அருமை. ஆடிட்டர் மாதிரியே கேக்குறீங்க ஐயா. கேக்குறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு, எதுக்கியா பேசிட்டே இருக்கீங்க, போய் பயிற்சி செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப நான் ஏன் முன்னாடி பேசினேன் அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஆப்பிளை சாப்பிட்டா ஓகேதான், ஆனா எப்ப சாப்பிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்பிளோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க சாப்பிடுவீங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கொய்யா பழம் வந்து பெருசா வேல்யூ இல்லை, ஆனா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது, உலகத்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற பழங்கள்ல கொய்யா பழம் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறது, சிவப்பு கொய்யா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. படிச்ச உடனே அது 40 ரூபாய்க்கு வச்சிருந்த கொய்யா பழம் 100 ரூபா ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்கி சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம அறிவுக்கு ஒரு தெளிவு வேண்டும், அதைத்தான் ஞானம் என்பது புரிதல்லையே வரும்னு சொல்றாங்க. இப்போ அதான் செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த அறிவு, இந்த உடலை பற்றிய அறிவு, இது என்ன செய்யுது, எப்படி செய்யுது, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தோட தெளிவான விளக்கத்தோட நாம் அதை செய்யறப்ப நம்ம மனம் ஒத்துக்கொண்டு அறிவுபூர்வமாக ஆர்வமாக நாம் செய்வதற்கு எத்தனைப்போம். அதற்காகத்தான் மகான்கள் இந்த விளக்கத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க. அவன் அந்த விளக்கத்தோடு அந்த பயிற்சி எடுக்கிறப்ப தான் அது முழுமை பெறும், முழுமை பெறும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்விங்க ஐயா. ஆ சொல்லுங்க. உடற்பயிற்சிக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம உடற்பயிற்சி வாக்கிங் போறோம், ஜாகிங் போறோம், தண்டால தான் எடுக்கிறோம், அதுக்கும் இதுக்கும் அது அதை செய்யலாமல்ல, அது அதுக்கும் இதுக்கு என்ன மாதிரி ஒரு நமக்கு ஒரு வித்தியாசத்தை உணர முடியும்? அருமை அருமை அருமை. அதாவதுங்க ஐயா கேட்கறது, நம்ம வாக்கிங் போறோம், ஜாக்கிங் போறோம், சில ஜிம்முக்கு போறோம், சில வீட்லயே அந்த தண்டால் அந்த கட்டையெல்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்றோம், நம்ம ஏன் யோகாவை ப்ரிஃபர் பண்ணணும், இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? எல்லாமே உடல்ல நலத்தை கொடுக்கறது தான். ஆமா, எல்லாமே உடல் நலத்தை கொடுக்கறது தான், மாற்று கருத்தே கிடையாது. அதுல யோகாவுக்கு என்ன பியூட்டி, ஏன் நம்ம முன்னோர்கள் யோகாவுக்கு போனாங்க அப்படின்னா, இந்த மற்ற பயிற்சிகளை எல்லாத்துலயுமே உங்களுடைய புற உறுப்புகளைத்தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும், யோகால உங்களுடைய அக உறுப்புகளையும் நீங்க பக்காவா ஆக்டிவேஷன் பண்ண முடியும். நீங்க நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, புற உறுப்பா அக உறுப்பான்னு கேட்டு பாருங்க. அக உறுப்பு தான் மிக மிக முக்கியம். அப்ப அக உறுப்புகளை அழகாக்கக்கூடிய, அற்புதமாக இயக்கக்கூடிய கலை வந்து யோக கலை. நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடந்தாலும் காலில் தான் நடப்பு நடக்கும், உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம் அற்புதமா இயக்கி விட முடியாது. அப்ப அந்த யோக பயிற்சியில உடல் உறுப்புகளை அற்புதமாக இயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் மிக எளிமையாக செய்திருக்கிறார்கள். அதுல இப்ப இருக்கிற காலகட்டத்துல மகரிஷி அவர்கள் கொடுத்தது, எல்லா யோக பயிற்சிகள் கிட்டத்தட்ட 150 யோக பயிற்சிகளை இணைத்து நம்ம பயிற்சியை கொடுத்துருக்கிறாங்க. அப்ப உடல் உறுப்புகளை முழுக்க இயக்கிக் கொள்ள முடியும், மிக குறுகிய காலம் இருந்தால் போதும், எந்த விதமான செலவும் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. சரி, அப்படி இப்படி பல பல விஷயங்கள் இந்த யோகா பயிற்சிகளிலே நன்மை இருக்கிறது. ஆனா எல்லாமே நல்லதுதான், மிக சிறந்தது இந்த யோகா. இந்த ஜிம்ல ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்கு, அது வந்து ஒரு லிமிட்டடா ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த லிமிட்டுக்கு மேல நீங்க ஒர்க் அவுட் பண்ணனீங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க, விஞ்ஞானபூர்வமாவே சொல்றாங்க. அதே போல நடக்கிறது, நீங்க நீண்ட நேரம் நடந்துட்டே இருந்தீங்கன்னா முழிகள் மூட்டுகள்ல தேய்மானம் வர்றத சொல்றாங்க. அப்படி இப்படி சில விஷயங்கள் அதுல மைனஸ் இருந்தா இருக்கு. மகரிஷி அவர்கள் உடம்புல ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட்டம் எல்லாம் சீரா ஓடுற மாதிரி, மிக எளிமையா எல்லாரும் செய்யற மாதிரி இந்த யோகாவை, எளிய முறை உடற்பயிற்சி என்கின்ற யோக பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இதுக்கு அதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். வாழ்க்கை இது இது. ஒரு செகண்ட், ராமோட க்வெஸ்சனுக்கு நான் பதில் கொடுக்கறேன். ஆ நிச்சயமா ராமு, இப்போ வந்து நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் யோகா அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய பார்வையில இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து 5 பாகமா, நம்ம யோகா கலையில என்ன சொல்றாங்கன்னா 5 லேயர்ஸ் இருக்குங்கிறாங்க. நம்ம வந்து உடம்பு வந்து, அதாவது அன்னமய, மனமய கோஷம், மனமய கோஷம்,
விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அஞ்சு லேயர் நம்ம உடம்புல நமக்கு வந்து அன்னமய சாப்பாடு சாப்பிட்டு அதனால வரக்கூடிய அன்னமய கோஷம் அடுத்த லேயர் வந்து பிராணமய கோஷம் இருக்கு விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அஞ்சு லேயர் இருக்கு இப்ப அந்த அஞ்சு லேயர்ல இந்த நீங்க மனமய கோஷம் நீங்க பண்ற பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பூத உடலோட சரி அதோட நம்முடைய அன்னமய கோஷத்தை வந்து நீங்க சரி பண்ணும் பட் மனமய கோஷம் ஆனந்த சக்தி உடல் சக்தி உடம்பு வந்து பிராணமய கோஷம் சொல்றோம் மனமய கோஷம் வந்து மன சம்பந்தப்பட்ட ஒரு உடல் இந்த மூணு உடலும் அடுத்த ரெண்டு உடல் நம்ம ஒரு பெரிய சமாச்சாரம் அதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இந்த மூணு லேயர் வச்சிருந்தோம்னா நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் இந்த யோக கலை மூலமாதான் நீங்க வந்து மனமய கோஷமும் சக்தி உடலையும் நீங்க டச் பண்ண முடியும் அன்னமய கோஷத்தை நீங்க உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ண முடியும் அதனால அதனாலே மட்டும் பெனிஃபிட் அடைஞ்ச முடியாது நீங்க மனசுல பாதிப்பு இருந்தாலும் உடம்புல நோய் வந்துடும் உங்களுடைய சக்தி உடல்ல பாதிப்பு வந்தாலும் உடம்புல நோய் வந்துடும் இது ரெண்டு சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி யோகா ஓகே தேங்க்யூ நன்றி நன்றிங்கய்யா ஐயா ஆக்சுவலா ஆடிட்டரா இல்ல யோகா மாஸ்டரா எனக்கு தெரியல பயங்கர டீப் செஷன் இது இந்த ஃபைவ் லிமிடேஷன்ஸ் வந்து மிக அற்புதமான விஷயம் ஐந்து பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஐயா அவங்க சொன்னது மாதிரி யோகா அப்படிங்கிறது ஒன்லி நாட் ஒன்லி யோகா ஆசனம் அது வந்து யோகா ஆசனம் யோகானுடைய ஒரு பார்ட் மகிழ்ச்சி சொல்லுவாங்க உடலும் உயிரும் இணையணும்னா அதற்கு உடற்பயிற்சிகள் யோக பயிற்சிகள் உயிரும் மனதும் இணையணும் அதுவும் யோகாவோட ஒரு பார்ட் அதுக்கு தியான பயிற்சிகள் மனிதன் சமுதாயத்தோடு இணையணும் அதற்கான ஒழுக்க பழக்க வழக்கங்கள் அறநெறிகள் மனிதன் இயற்கையோடு இறைவனோடு இணையணும் இதுதான் அல்டிமேட் எய்ம் இதுதான் ஆலயம் ஆன்மா இறைவனோடு லயமாகக்கூடிய இடம் ஆலயம் அது வரைக்கும் யோகால இருக்கு இப்ப நம்ம சொசைட்டில ஹோல் வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற யோகாசனம்ங்கிறது யோகத்தினுடைய ஒரு சிறு பகுதி தானே ஒழிய ஐயா அவங்க அஷ்டாங்க யோகம் சொன்னாங்க இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி அதாவது இறைவனோடு இறைவனுக்கு சமமாக ஆதிக்கு சமமாக நிற்கக்கூடிய நிலை வரைக்கும் இந்த யோக பயிற்சிகள்ல அற்புதமாக நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க மற்ற பயிற்சிகள்லாம் இந்த யோக ஆசனம் என்ற ஒரு பகுதியை மையப்படுத்தி அதற்கூட வரக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான் எக்ஸலண்ட்டுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாழ்க 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 ஐயா இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளோம் நன்றியுரை ஆற்ற நமது திருப்பூர் கிளையின் துணைத் தலைவர் சி எம்பி வரதராஜன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார் திருமூலர் ஆகவே நம்ம உடம்பையும் உயிரையும் எவ்வாறு சமநிலையுடன் வளர்ப்பது என்பதற்கு யோகா சிறந்த காரணமாக உள்ளது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது சித்திரம் வரைவதற்கு எப்படி சுவர் முக்கியமோ நாம் உயிர் வாழ்வதற்கு நம்ம உடம்பு முக்கியம் அந்த உடம்பை பேணி காப்பதற்கு நம்ம தினமும் ஒரு மணி நேரமோ அல்லது இரண்டு மணி நேரமோ ஒதுக்குவதில் எந்த தவறும் இல்லை இந்த சர்வதேச யோகா தினத்தில் நம்மை உடம்பையும் உயிரையும் வளர்த்துவதற்கு ஒரு மணி நேரம் தினமும் ஒதுக்குமாறு ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு இந்த முக்கிய நாளில் நமக்கு யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நம்ம கிளையினுடைய மூத்த உறுப்பினர்கள் திரு ஜி எம் மனோகர் அண்டு முன்னாள் தலைவர் ஆர் எம் செந்தில்குமார் மற்றும் பேராசிரியர் மதன்குமார் எம்ஏ பிஹெச்டி ஆகியோருக்கு திருப்பூர் ஐசிஐ கிளையின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்து மேலும் இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை யோகா தின நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வாழ்வியல் களைபிடித்து நன்மையை பெறுவோமாக என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி